மசில் பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ரொம்ப லோக்கலைஸ்டாக இருக்கும், அதாவது பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இருக்கும். போன் பெயின் எடுத்துக்கிட்டா அந்த பெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப டீப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட இருக்கும், அதை டாலரேட் பண்ண முடியாது. சிசேரியன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சர்ஜரி சைட் வந்து பெயினாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த சுற்றி இருக்கிற மசில் போ லிகமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். உட்காரும் போது நம்மளோட ஹிப் லெவல் வந்து நீ லெவலை விட கொஞ்சம் வந்து ஹையரா இருக்கும், ஸ்லைட்லி ஹையர், ரொம்ப இல்ல ஸ்லைட்லி ஹை லெவல். இதே வந்து லோவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், லோடு ஃபுல்லா வந்து இடுப்புக்கு தான் போகும், சோ பேக் பெயின் வந்து சீக்கிரமா வர சான்சஸ் இருக்கு. மீடியா மைன்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா மைன்ஸ்லேருந்து நான் சரத். இன்னைக்கு நம்ம வணக்கம் டாக்டர் நிகழ்ச்சியில் யார் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா டாக்டர் சுபாஷினி தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வீட்டில் நல்லா இருக்காங்களா? மேம், உங்களை பற்றி உங்கள் ப்ரொஃபஷனை பற்றி ஒரு 2-3 வேர்ட்ஸ் மேம். ஓகே, ஹலோ, ஐம் சுபாஷினி, ஐம் ஃப்ரம் டி கியூப் ஃபிசியோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரீஹாப் கிளினிக். ஐம் பேசிக்கலி அன் ஆர்த்தோபெடிக் ஃபிசியோதெரபிஸ்ட் கம் அக்குபஞ்சரிஸ்ட். அக்குபஞ்சரிஸ்ட், ஓகே மேம். ஃபிசியோதெரபினா என்ன, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டை தேடி போகணும் மேம்? ஃபிசியோதெரப்பி அப்படின்றது வந்து நம்ம ஒரு ரெண்டு லைன் டெஃபினேஷன் கூட நம்ம அடக்க முடியாத மாதிரி இருக்க ஒரு கோர்ஸ். ஸோ ஃபிசியோதெரப்பி அப்படின்றது வந்து எந்தெந்த ஃபீல்டெல்லாம் இருக்குன்றதை வந்து நான் சொல்கிறேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்த்தோபெடிக் கண்டிஷன் பார்க்கும்போது, ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்னா நம்ம பேசிக்காக வந்து ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஃப்ராக்சருக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து எந்திரிச்சு உட்கார வைக்கிறது, நடக்க வைக்கிறது, நிற்க வைக்கிறது, இது எல்லாமே வந்து மேஜர் ரோல் வந்து நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி மசில் ஸ்ட்ரென்தனிங் இந்த மாதிரி விஷயம், மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆட்டோமேட்டிக்காக போன் வந்து ஹீல் ஆகுறதுல வந்து நம்ம ஈஸி ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு நம்ம எய்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆர்த்தோபெடிக் கண்டிஷன். இப்போ இந்த நியூரோன் பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரோக், மேம் ஒரே நிமிஷம் மேம், ஸ்ட்ரோக்கு நியூரோ இதில் இந்த நரம்பு தளர்ச்சி இவங்களுக்கெல்லாமும் கொடுப்பாங்களா மேம்? ஆமாம் கண்டிப்பாக. ஓகே மேம். ஸோ நியூரோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து வாதம் அப்படின்னு காமனாக இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து பேரலிசிஸ் ஆயிரும், ஸோ வீக்னஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து டோட்டலாக அவங்களுக்கு வந்து தூக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆகிற பேஷண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அவங்களோட மசிலை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு, பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு கூட நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, இது வந்து நியூரோ கண்டிஷன். நியூரோ கண்டிஷன் இப்போ ஹார்ட் அட்டாக் இருக்காம, இப்போ ஹார்ட் அட்டாக் அப்புறம் ஜென்ரலாக சொல்லுவாங்க வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்னு, இன்கேஸ் மாதிரி கார்டிக் அரெஸ்ட் அங்கே அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபிசியோதெரபியில ஏதாச்சும் இருக்குங்களா மேம்? ஹார்ட் அட்டாக்ன்றத விட ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை எனி கைண்ட் ஆஃப் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்களோட ப்ரீதிங் வந்து ரொம்ப ஷேலோனா அவங்களால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து ப்ரீதிங் எக்ஸசைசஸ் மூலமாக ஹெல்ப் பண்ணுறோம். சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இருமருது, தும்மருது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த சூச்சரான சைட், அந்த ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த சைட் வந்து ரொம்ப வலி எடுக்கும். ஸோ எப்படி ஈஸியாக வந்து அந்த மினிமம், அதாவது அந்த பெயினை வந்து குறைச்சு எந்த அளவுக்கு நம்ம காஃப் பண்ண முடியும், இல்லை வந்து தும்ம முடியும் அப்படின்றது வந்து நாங்கள் ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் வேற என்னெல்லாம் இடத்துல மேம் ஃபிசியோதெரபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அடுத்தது பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம். விமன்ஸ் ஹெல்த்தில் எப்படின்னா ப்ரீநேட்டல் போஸ்ட் நேட்டல், டெலிவரிக்கு முன்னாடி, டெலிவரிக்கு அப்புறம். ஸோ டெலிவரிக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, டெலிவரியை வந்து ஈஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங்னு ஒன்று சொல்லி கொடுப்போம். ஸோ அது வந்து நார்மல் டெலிவரி ஆகட்டும், சிசேரியன் ஆகட்டும், அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் நேட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இன்கேஸ் சிசேரியன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சர்ஜரி சைட் வந்து பெயினாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த சுற்றி இருக்கிற மசில் போ லிகமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து ஃபிசியோதெரபி வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ டெலிவரிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை பிறக்கும் போதுலேருந்தே அந்த ஃபிசியோதெரபி அப்படிங்கிறது ஒரு டே டு டே ப்ராசஸாக தான் இருக்கு. இப்போ போஸ்ட் நேட்டலில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து இப்போ காமன் ஆக்கர் ஆகுது. சர்ஜரிக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து டயாஸ்டேசிஸ் ரெக்டை அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து காமன் ஆக்கர் ஆகிட்ருக்கு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்டமனில் இடையில இருக்கிற அந்த ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த கேப் வந்து பெருசாகும் போது அவங்களுக்கு வந்து தேவையில்லாத இஷ்யூஸ், ஹெர்னியா ப்ராப்ளம் கூட அந்த கேப்னால வரலாம். ஸோ அதெல்லாம் கூட நம்ம வந்து ஃபிசியோதெரபி எக்ஸசைஸ்ல வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, முன்ன காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிசியோதெரபி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இப்போ அந்த ஐடி கல்ச்சர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் பார்த்து வேலை செய்யறாங்க, உமன்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய மாதிரி வேலை செய்யல, ஏன்னா அவங்களும் அப்கிரேட் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஐடி கல்ச்சர்ல இருக்கிற உமன்ஸுக்கும் ஓகே, மென்ஸுக்கா இருக்கட்டும் உமன்ஸ்க்கா இருக்கட்டும், லைக் காமனா சொல்றேன், அவங்க உட்காரும்போது பிரச்சனை, நிற்கும் போது பிரச்சனை, எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும்னு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா மேம்?
கண்டிப்பா ஐடி செக்டர்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொலாங்டா வந்து உட்கார்ந்துட்டே ஒர்க் பண்றாங்க இல்லையா, மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரியான சமயத்துல வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து காமனா நெக் பெயின் வர சான்சஸ் இருக்கு, பேக் பெயின் வர சான்சஸ் இருக்கு. சோ இது வந்து ஃபியூச்சர்ல வந்து கார்டியக் ப்ராப்ளமா கூட நம்மளுக்கு வந்து இவால்வ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றோம், எப்படி உட்காரணும், எப்படி நிக்கணும், எப்படி ஒர்க் ஸ்டேஷன் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது கூட நம்ம வந்து சொல்லுவோம். ஒரே நிமிஷம், சாரி ஃபார் இன்டரப்டிங் மேம். இப்போ சிம்பிளா பேசிக்கா இப்போ நானே ஐடில ஒர்க் பண்றேன்னீங்களே, இப்ப நான் வந்து உட்காந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னா நான் எந்த மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சின்னதா ஒரு உட்காந்து பண்றாங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு இனிஷியலா பாத்தீங்கன்னா உங்களோட சேர்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி சேர் வந்து வேரி ஆகும். சோ நீங்க டாலா இருக்கீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி சேர் வந்து வேரி ஆகும். எல்லா சேரும் எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகாது. உங்களோட பாடி பிசிக் இருக்குது, அது ஹைட் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வந்து சேர் வந்து சூட் ஐ மீன் சூஸ் பண்ணணும். ஓகே மேம். சோ அந்த மாதிரி சேர் சூஸ் பண்றது சமயத்துல வந்து நம்மளோட உட்காரும் போது நம்மளோட ஹிப் லெவல் வந்து நீ லெவலை விட கொஞ்சம் வந்து ஹையரா இருக்கணும், ஸ்லைட்லி ஹையர், ரொம்ப இல்ல ஸ்லைட்லி ஹை லெவல். இதே வந்து லோவா இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா உங்க லோடு ஃபுல்லா வந்து இடுப்புக்கு தான் போகும். சோ பேக் பெயின் வந்து சீக்கிரமா வர சான்சஸ் இருக்கு. சோ அதே மாதிரி உட்காரும் போது ஃபீட் வந்து கால் வந்து கீழே தான் தரையில தான் இருக்கணும். சோ கால் மடக்கி வைக்கிறாங்க இல்லைங்களா, சோ கால் மடக்கி வைக்கிறனால என்ன ஆகும்னா கெண்டக்கால் வந்து ஈஸியா டைட் ஆகும். சோ கெண்ட பிடிப்பு வந்து அவங்களுக்கு காமன் ஆக்கர் ஆகும். சோ அவங்களோட மானிட்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு டேபிளோட சென்டர்ல இருக்கணும், சென்டர்ல இருக்கணும். ஹெட் வந்து அவங்களோட விஷன் வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும், மிரர்ல ஸ்ட்ரைட்டா இருக்கணும். மேல பார்த்தா இருக்க கூடாது, ரொம்ப கீழேயும் இருக்க கூடாது. ஓகேங்களா. சோ அது வந்து நெக்கை வந்து லைட்டா சின் டக் பண்ணிக்கலாம். சோ அவங்களோட சின்ன வந்து லைட்டா புல் பண்றது மூலியமா அவங்க நெக்குக்கான ஸ்ட்ரெயினை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கட்டும். சில பேர் சிஸ்டம்ல ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு ஷோல்டர் தூக்கிட்டு இருப்பாங்க. சோ அது வந்து அன்வான்டா நடக்கக்கூடிய விஷயம். சோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் இந்த கீபோர்டு இருக்கு இல்லைங்களா, கீபோர்டு வந்து நம்மளோட எல்போ லெவல்ல ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். சோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆர்ம்லெஸ் சேர் இல்லாம ஆர்ம் இருக்கிற சேர் ஆர்ம்டு சேர் வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கீபோர்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து பெரிய கம்ப்ளைண்ட் வந்து வராது. ஸோ விட்டுட்டோம் அப்படின்னா மேஜர் இஷ்யூஸ் ஆகும். இன்னொரு சிஸ்டம் அந்த மானிட்டர் வந்து டேபிளோட எஜ்ஜுக்கு வைப்பாங்க சில பேர். ஸோ ட்விஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இங்கே வச்சிருப்பாங்க. ஸோ ரெகுலரா ரொம்ப ப்ரொலாங்டா ஒர்க் பண்ணும்போது அது வந்து மேஜர் இஷ்யூஸ் காஸ் பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வர்க் பண்ணனும். ஆர்ம் ரெஸ்ட் பண்ணிட்டு சின்ன கொஞ்சம் உள்ள வச்சிட்டு கால் வந்து கீழ இருக்கணும், சேர் இடுப்பு வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்கு மேல இருக்கணும். மேம் இப்போ ஐடி பீப்பிள்ஸ்க்கு இப்படி தான் உட்காரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கூன் போட் நினைப்பாங்க, பாத்திருக்கீங்க. அந்த போஸ்டர் அப்படிங்கறது ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். இந்த போஸ்டர் இம்பேலன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாமா? இல்ல கண்டிப்பா ரெடி பண்ணலாங்க. போஸ்டர் இம்பேலன்ஸ் வந்து இப்போ காமனா அக்கராகிற ஒரு கண்டிஷன். போஸ்டர் இம்பேலன்ஸ்னால வந்து அவங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கலாம், நெக் பெயின் இருக்கலாம், டிஸ்க் ப்ராப்ளம் கூட அவங்களுக்கு வந்து போஸ்டர் இம்பேலன்ஸ்னால வரலாம். சில பேர் வந்து நிறைய மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் யூஸ் பண்றது, லேப்டாப் நிறைய யூஸ் பண்ணி, இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால நிறைய பேர் வந்து லேப் யூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து போஸ்டர், ஏன்னா அவங்க செட்டப் வந்து ஆஃபீஸ்ல வேற மாதிரி இருக்கும், வீட்டில் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதெல்லாமே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நம்ம பண்ணணும். அதுக்கு தவிர நம்ம வந்து ரீஹாப் எக்சர்சைஸும் நம்ம வந்து டீச் பண்ணனும்னா கண்டிப்பா நம்ம போஸ்டர் வந்து நம்ம ரீஎஜுகேட் பண்ணலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நீங்க ஃபிசியோதெரபி வந்து எப்படி கன்சல்ட் பண்ணுவீங்க? ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஜுரி வந்து காமன் ஆக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஜுரியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து எக்ஸசைசஸ் டீச் பண்ணுவோம். ஸோ பர்டிகுலர் இப்போ கிரிக்கெட்டர்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மசில் வந்து ஃபோக்கஸ்டாக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் டீச் பண்ணுவோம். அதுக்கேற்ற இன்ஜுரி அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ரெக்கவரி ஃபாஸ்ட் ஆகுறதுக்கு நாங்கள் சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ரெக்கவரியை வந்து ஃபாஸ்ட் ஆகும், ஹீலிங் டைமை ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கும். தட் மீன்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசியோதெரபி அப்படிங்கிறது, ஃபிசியோதெரபிஸ்ட்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தேர் லைஃப் இருக்கும். ஓகே அப்போ இவங்களுக்கெல்லாம் ஓகே, குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிசியோதெரபி வேணுங்களா? குழந்தைகளுக்கும் கண்டிப்பா வேணும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ சின்னதுலேயே வந்து மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம், இல்லை ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நடக்க முடியாம நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபிசியோதெரபி வந்து மஸ்ட். ஸோ ரெகுலராகவே அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரபி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி நார்மல் கிட்ஸ்க்குமே வந்து நிறைய பிரச்சனை வருது. எதில் பிரச்சனை வருதுன்னா அவங்களோட போஷலும் வரலாம், இல்லை வந்து கெயிட், அதாவது வாக்கிங்கில் வாக்கிங் எப்படி பிரச்சனை அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஃபீட் வந்து காமனாக இருக்கு. ஏன்னா சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பேர் ஃபுட்டில் நடப்பாங்க, சப்பல் இல்லாமல் நடப்பாங்க. இப்போ வந்து அந்த விஷயமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பர் வந்து போட்டு விட்டுறாங்க. ஸோ அது வந்து ஒரு தப்பான விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களா இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம வந்து பேர் ஃபுட்டில் வந்து வாக் பண்ண வைக்கணும். வீட்டுக்குள்ளேயாகட்டும், வெளியில் அதாவது புல்தரையாகட்டும், வேற மாதிரி ஒரு டெரெயின் ஆகட்டும், நிறைய வேரியஸ் சர்ஃபேசஸில் வந்து நம்ம வந்து குழந்தைங்களை வந்து வாக் பண்ண வைக்கணும். ஒரு பார்க் போனோம், ஒரு மணலில் வந்து விளையாட விடுறது, மணலில் நடக்க வைக்கிறது, இது மூலமாக நம்ம வந்து ஆர்ச் வந்து நம்ம திருப்பி ரீகெயின் பண்ணலாம். சின்னதுலயே பண்ணா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து பெரிய ப்ராப்ளம் வராது. இல்லைன்னா ஆர்ச் என்ன ஆகும் அப்படின்னா ஆர்ச் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து முட்டி வலி, இடுப்பு வலியான வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்க வாக்கிங் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகும். ஸோ அது வந்து பெரியவங்களானதா சரி பண்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும்.
இப்போ வந்து எனக்கு சின்னதாக ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுங்கக்கா. நான் வந்து எனக்கு ப்ரொலாங்கில் எந்த ஒரு இன்ஜுரிஸும் இல்லை, நீங்கள் சொன்ன இந்த பின்னாடி வர எந்த கேட்டகிரியும் இல்லை. எனக்கு சின்னதாக கீழே வந்து ஒரு ரெஸ்ட் இன்ஜுரி ஆயிடுச்சு, இல்லை முட்டியில் அடிபட்டுருச்சு. நான் வந்து எப்போ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கணுக்கா? ஸோ இன்ஜுரி ஆன உடனே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்கவரி வந்து சீக்கிரம் நடக்கும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இன்ஜுரி ஆன உடனே உங்களுக்கு வந்து ஸ்வெல்லிங் அக்கர் ஆகும், அந்த ஏரியா வந்து ரெட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அப்போவே வந்து நீங்கள் ஃபிசியோதெரபி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீக்கிரமாக வந்து ஹீலிங் நடக்கும். ஸோ இதே வந்து கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கூட நம்ம பார்க்கலாம், பட் ரெக்கவரி வந்து கொஞ்சம் லேட் ஆக சான்சஸ் இருக்குது. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து பெட்டர். ஆமாம், மீன்ஸ் வருமுன் காத்தல் நன்று அப்படிங்கிற மாதிரி as soon as possible. ஆமா, ஓகே. இன் கேஸ் வீக்கெல்லாம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஜென்ரல் மெடிசன் கிட்ட போகணும் இல்ல ஃபிசியோதெரபிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு பாக்குறது வந்து பெட்டரா இருக்கும். ரொம்பவே பெட்டர். லைக் எல்லா வீக்குமே வந்து பாத்தீங்க அப்படினா ஃபிராக்சர் இல்ல, லைக் எல்லா வீக்குமே கண்டிப்பா வந்து ஃபிராக்சர் இல்ல. ஒரு லிகமெண்ட் வந்து ஸ்ப்ரெயின் ஆனா கூட உங்களுக்கு வந்து வீக்கம் இருக்கும். சோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்து பயப்பட வேண்டாம், போன் இன்ஜரி ஆயிருக்கும். சில பேர் வந்து கேட்பாங்க இது வந்து மசில் பெயினா இல்ல வந்து போன் அடிபட்டிருக்குமான்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படினா நீங்க வந்து தாராளமா நீங்க ஒரு ஆர்த்தோபெடிக் கிட்ட போயிட்டு நீங்க வந்து எக்ஸ்ரே ஒரு எம்ஆர் நீடட்னா அதுதான் கேட்கலாம்னு இருந்தங்க. ஒரு மசில் பெயினுக்கும் ஒரு போன் பெயினுக்கும் என்னங்க டிஃபரன்ஸ்? ஓகே, இப்ப நான் கீழ விழுந்துட்டேன், முட்டியில் அடிபடுது, அது வந்து பாத்தீங்கன்னா போன் பெயின் சொல்லுவீங்களா, அதுல முட்டையில இருக்க லிக்மென்ட் பெயின், அந்த மசில் பெயினுக்கும் போன் பெயினுக்கு என்ன டிஃபரன்ஸ்? மசில் பெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லோக்கலைஸ்டா இருக்கும், அதாவது பர்டிகுலர் ஏரியால மட்டும் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தசை பிடிப்பு வந்திருக்கு அப்படின்னா அந்த எப்படி இருக்கும், உங்களுக்கு அந்த இடம் மட்டும்தான் வந்து வலிக்கும் இல்லையா, கெண்டை பிடிச்சிருக்கணும் அப்படி அந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். பர்டிகுலர் மூவ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வலி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மற்றபடி அது வந்து கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருக்கும், ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் வந்து அது கிடையாது. ஓகே, இதே வந்து நீங்கள் போன் பெயின் எடுத்துக்கிட்டால் அந்த பெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப டீப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட இருக்கும், அதை டாலரேட் பண்ண முடியாது. எந்த பொசிஷன்லையுமே உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. நான் சொல்றது வந்து மசில் பெயின் போன் பெயின் டிஃபரன்ஸ் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், பட் சில கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மசில் பெயினுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பர்டிகுலர் ஏதாவது உள்ள பெத்தாலஜி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு நீடட் ஜென்ரல் ப்ராக்டிஷனரை பார்த்து நீங்கள் வந்து ஆமாம் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் மேம். ஓகே மேம், இப்போ வந்து உங்கள் கிளினிக்கு ஒரு வயசான ஒருத்தர் வராரு, ஒரு 60-65+ இருக்கிறவர், ரொம்ப வாக்கிங்லாம் போகிறாரு, அவருக்கு சின்னதாக ஒரு ஆங்கிள் பெயின் இல்லை லெக் பெயின் இருக்குது, அவங்க நீங்கள் எப்படி மேம் அப்ரோச் பண்ணுவீங்க நீங்கள்? ஓகே, இனிஷியலாக வந்து நாங்கள் எந்த பேஷண்ட் வந்தாலுமே அவங்கள வந்து ஃபுல் பாடி அசஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு, அதாவது ஜாயிண்ட் லெவலில் அந்த சைட்டில் மட்டும் இல்லாமல் ஹோல் பாடியில் எந்த பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ சில பேர் நெக் பெயின் வருவாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து பிரச்சனையே இருக்காது, மேபி லோ பேக்கில் இருக்கலாம், இல்லை வந்து வேறு இடத்துல கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ரெஃபரல் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எல்லாமே நாங்கள் அசஸ் பண்ணால் தான் எங்களுக்கு நல்லா கண்டுபிடிக்க முடியும். சில எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, சில டெஸ்ட் இருக்குது, சில டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி நாங்கள் வந்து என்ன எக்ஸாக்டா என்ன டயக்னோசிஸ் அப்படின்றது வந்து நாங்க வந்து கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா நீடட் நம்ம தெரப்பி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பெயின்லெஸ் தெரப்பியா இருக்கட்டும், ஹீட்டோ கோல்டோ கொடுக்கலாம். ஏன்னா பிசியோதெரப்பில வந்து அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஹேண்ட் ஜோன் தெரப்பி, மேனுவல் தெரப்பி, இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் தெரப்பி. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக் கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி அது தவிர பார்த்தீங்கன்னா ரீஹாப் எக்ஸசைசஸ், இன்கேஸ் அவங்களுக்கு வந்து நீல பெயின் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து அந்த நீயை வந்து நம்ம. ஓகே, ரீஹாப் அப்படின்னா என்ன காப்போம்? உங்களுக்கு வந்து முட்டி வழியில வராரு ஒரு தாத்தா, அவங்களுக்கு ரீஹாப்னா என்ன கொடுப்பீங்க நீங்க? ஸோ ரீஹாபிலிட்டேஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த மசிலை வந்து ரெக்கவரி பண்ணி அவங்க ஆப்டிமல் பொசிஷன் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க இல்லைங்களா, அதே மாதிரி அவங்கள வந்து அந்த மசிலை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது தான் வந்து ரீஹாப். எக்ஸசைசஸ் மூலமா பண்றதுனால இது வந்து ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ வயசானவங்களுக்கு நிறைய பேத்துக்குங்கக்கா இந்த சமணங்கள் போட்டு உட்கார முடியாத ஒரு பிரச்சனை தான். கண்டிப்பா நீங்க அது கண்டிப்பா நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. எங்க பாட்டிக்கும் அது இருக்கு. இப்போ எங்க பாட்டியை கூட்டு வந்தீங்க அப்படின்னா சமணங்கள் போட வச்சிருக்கீங்களா? உங்க பாட்டிக்கு எவ்வளவு வயசு ஆச்சு அக்கா? ஒரு 80 ஆச்சுங்கக்கா. ஆனா பாட்டி ஜெனரலா எல்லாருக்கும் பண்றாங்க. ஸ்டூல் உட்கார்ந்தா அந்த கீழே ஏதாச்சும் வாஷ் பண்றதா இருக்கட்டும், ஏதாவது பெத்தாலஜி இருக்குங்களா, அதாவது ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான கண்டிஷன், அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை. எந்த கண்டிஷனும் இல்லைனா நம்ம கண்டிப்பா வந்து கீழேயே உட்கார வைக்கலாம், சமணம் போட்டு நம்ம சாப்பிடவே வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கண்டிப்பா நம்ம வந்து பண்ண முடியும். நீங்க ஹையஸ்ட் எந்த ஏஜ்ங்கக்கா பாத்திருக்கீங்க? ஒரு 90ஸ் இல்ல 100 யாராச்சும் நீங்க அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் அவங்க லைஃப் ஸ்பேனே முடிய போகுது, அவங்களுக்கு பட் இருந்தாலும் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா ஒரு 90 வருஷமும் நடந்திருக்காங்க, திடீர்னு அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியலையே அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கும். இட்ஸ் அ ஹியூமன் பாடி, இட்ஸ் அ ஹியூமன் திங். அவங்களே ட்ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வயசானவங்க பாத்தீங்கன்னா ஒரு 86 இயர்ஸ் ஒரு ஃபீமேல வந்து ட்ரீட் பண்ணுவோம். பெட் ரிடனா இருந்தாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்க இண்டிபெண்டன்ட்னு சொல்ல முடியாது, பட் லெஸ் டிபெண்டா நாங்க ஆக்கியிருக்கோம். அவங்கனால உட்கார முடியற அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டிக்லயோ ஒரு வாக்கர்லயோ புடிச்சு நிக்கிற அளவுக்கு நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஆமா, குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியில இருந்து அந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டேஜ் ஆகி வயசாகி
கண்டிப்பா அப்படிங்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது டாக்டர் சுபாஷினி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டக்குன்னு தோணலாம், ப்ரோ எனக்கு வந்து நெக் பெயின் இருக்கு, ப்ரோ அதுக்கு என்ன பண்ணலாம், ப்ரோ வந்து எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஷோல்டர் பெயின் இருக்கு, அதுக்கும் கார்டிக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து மனசுல தோணிட்டு இருக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலான மீடியா மைண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சுபாஷினி கூட நம்ம இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு மசிலுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ.